இன்றைய தலைப்பு மனம் மூலமாக ஈஸ்வரிய செய்தி. ஸ்வமானம். நான் பிரம்மா தந்தையுடன் கூட கூடவே விசேஷமாக ஸ்தாபனையின் காரியத்தின் பொருட்டு கருவியாக இருக்கும் சகயோகி விஸ்வசேவாதாரி பிரம்மா குமார் பிரம்மா குமாரி ஆவேன். Thank you.
संगम युगे श्रेष्ठ ब्राह्मण आत्मा കോടിക്കണക്കാണ് ആത്മാക്കളിൽ തേർന്നെടുക്കപ്പെട്ട വിശേഷ ആത്മാ നാൻ ഇന്ത ഉടലിൽ ഉരുവമധ്യയിൽ പ്രകാശമാന ഒളിയാക ജ്വലിത്തുകൊണ്ടിരിക്കേൻ விசேஷ ஆத்மா நான் பாப் தாதாவிற்கு முன்னால் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் தந்தை கூறுகின்றார் இனிமையான குழந்தாய் யாரை நீ பகவான் என்று கூறி கோவில்கள் தீர்த்தங்கள் ஆகிய இடங்களில் தேடிக்கொண்டு சுற்றிக்கொண்டிருந்தாயோ அவர்தான் நான். நான் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் மட்டுமல்ல, ஆனால் உங்களது அழியாத பரலோகிக தந்தையும் ஆவேன். குழந்தாய், உன்னுடைய அழைப்பிற்கிணங்க நான் மீண்டும் இந்த பூமியில் அவதரித்திருக்கின்றேன். என்னுடைய அறிமுகத்தையும் உங்கள் அனைவருக்கும் வழங்கியிருக்கின்றேன். உங்களுடைய சரியான அறிமுகத்தையும் கொடுத்துள்ளேன். ஹே என்னுடைய செல்லமான குழந்தைகளே, உங்களுக்கு நினைவிற்கு வருகின்றதா? நீங்கள்தான் சொர்க்கத்தின் ராஜ்ய அதிபதியாக இருந்தீர்கள். இப்பொழுது எனக்கு முன்னால் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஹே வள்ளலின் குழந்தைகளே, இந்த உலகத்தின் அனைத்து ஆத்மாக்களுக்கும் கருணை உள்ளத்தோடு அன்பையும் அனைத்து சக்திகளையும் தானமாக வழங்குங்கள். நீங்கள்தான் உலக மாற்ற காரியத்திற்கு கருவியானவர்கள். தாதா தன்னுடைய அன்பான திருஷ்டியினால் எனக்குள் சர்வ சக்திகளையும் நிரப்பிக் கொண்டிருக்கின்றார். ஆஹா பாபா, நீங்கள்தான் என்னுடைய அழியாத பரலோகிக்க தந்தை ஆவீர்கள். நீங்கள்தான் உண்மையான எல்லையற்ற அன்பை எனக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய அன்பின் குடையின் நிழலில் ஆனந்தத்தை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன்.
ஆஹா, எவ்வளவு ஆனந்தமான அனுபவம். தந்தையே, தங்களுடைய துணையில் அனைத்தும் கிடைத்ததை போன்ற அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். தாங்கள் கிடைத்தீர்கள், எனக்கு அனைத்தும் கிடைத்துவிட்டது. நான் அடைந்த இந்த எல்லையற்ற அன்பை இந்த உலகத்தின் அனைத்து ஆத்மாக்களுக்கும் அனைத்து என் சகோதர ஆத்மாக்களுக்கும் அவசியம் கிடைக்கச் செய்ய வேண்டும். உலகின் அனைத்து ஆத்மாக்களும் தந்தையின் ஆஸ்திக்கு உரிமையாளர்கள். தற்பொழுது உலகத்தில் பல ஆத்மாக்கள் பலவிதமான துக்கத்திலும் அசாந்தியிலும் இருக்கின்றார்கள். விஸ்வ கல்யாண்காரி தந்தையின் குழந்தை நான், மாஸ்டர் விஸ்வ கல்யாணக்காரி, விஸ்வ சேவாதாரி பிரம்மா குமார் பிரம்மா குமாரி ஆவேன். அனைத்து ஆத்மாக்கள் மீதும் உள்ளார்ந்த ஆத்மீக அன்பை நான் வெளிப்படுத்துகின்றேன். பிரம்மா தந்தையோடு சேர்ந்து விஸ்வ சேவாதாரி ஆத்மா நான் முழு உலகத்தையும் வலம் வருகின்றேன். பாப் தாதாவிடமிருந்து பெற்றுக்கொண்டிருக்கும் அளவற்ற அன்பின் கிரணங்கள் சர்வ சக்திகளின் கிரணங்களை முழு உலகத்திற்கும் பரப்பிக்கொண்டே செல்கின்றேன். உலகத்தின் ஒவ்வொரு மூலையில் இருக்கும் ஆத்மாவிற்கும் பரமாத்ம சக்தியின் ஒளிக்கிரணங்களானது போய் சேர்கின்றன. அனைத்து ஆத்மாக்களும் மனதில் அமைதியை அனுபவம் செய்கின்றார்கள். ஒவ்வொரு ஆத்மாவின் ஆத்ம தீபமானது மெதுமெதுவாக ஒளிர்விட ஆரம்பிக்கின்றது. ஒவ்வொருவருக்குள்ளும் எண்ணத்திலும் உணர்விலும் உயர்ந்த மாற்றத்தை அனுபவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக முழு உலகமும்
பொன்னான உலகமாக மாறிக்கொண்டே இருக்கின்றது. நான் விஸ்வ சேவாதாரி பிரம்மா குமார் பிரம்மா குமாரி என் மனதில் அனைவருக்காகவும் எப்பொழுதும் அன்பும் சுப எண்ணங்களும் நிறைந்து இருக்கின்றன. முழு நாளும் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் பரமாத்ம அன்பன் அதிர்வலைகளை வழங்கிக் கொண்டே இருப்பவனாக இருக்கின்றேன். கருணை உள்ளம் கொண்ட உலக நன்மை செய்யும் ஆத்மா. என்னுடைய ஒவ்வொரு பேச்சு செயல் மூலமாக மற்ற பல ஆத்மாக்களுக்கு உன்னதமான தூண்டுகோலாக தெய்வீக தன்மையின் உதாரணமாக திகழ்கின்றேன். பிரம்மாவோடு இணைந்து உலக மாற்ற காரியத்தில் கருவியாக இருக்கும் பொறுப்பாளன், உலக சேவகன் ஆவேன். தந்தையின் துணையை அனுபவம் செய்து கொண்டே இருக்கின்றேன். அந்த அன்பின் அலைகள் என்னிடமிருந்து நாலாபுறமும் பரவிக்கொண்டே இருக்கின்றன. சுரூப ஆத்மா, கருணை நிறைந்த ஆத்மா நான். சாந்த் ஸ்வரூப் ஆத்மா நான். ஷாந்தி.